குட்டி வர்றியா? வர்றேன் தான இருக்கேன். ஏறலாமா? தாராளமா ஏறலாம். இப்பதான் புரியுது, பொம்பளை வேஷம் போட்டா தான் ஏறணுங்கிறாங்க ஆட்டோவில். நல்ல கிராக்கி காமிக்கிறேன். நீங்க சூடர வரைக்கும் சுத்துனீங்களா? நல்லா சுத்தியாச்சு. ஐயோ அப்பா என்ன குளிரு! என் புருஷ ஒரு குடியார, அவன் புட்டி தொட்டானா அடுத்தபடி அந்த குட்டியை தொடரும். சீக்கிரம் 100 ரூபாய் எடுங்க. குட்டி சும்மா கும்மின்னு இருக்கியே, என்ன குட்டின்னு பேசுறான்? நம்பிட்டானா? வம்பா போயிருமே, மாட்டிக்கிட்டமா? காசு முடியா, சீக்கிரம் வீட்டு போனோம். காசா? கையடியா? என்ன காசு கொடுக்காம கைய போடுறாலும் சட்டையும் என்னாச்சு? அத மட்டும் கேக்காத. அடிச்சாங்களா? எங்க அடிச்சாங்க? அத மட்டும் கேக்காத. ஏதாவது ஆச்சா? ஆயிடுச்சு. என்ன ஆச்சு? அத மட்டும் கேக்காத. காய எங்க? அத மட்டும் கேக்காத. என்ன நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன், எங்க அடிச்சாங்கன்னு சொல்ல மாட்டேன், என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டேன். அண்ணா அண்ணா வாங்கண்ணா. எங்கண்ணா போனும்? பஸ் ஸ்டாண்டுக்கு. நம்ம ஆட்டோ போலாண்ணா. நான் ஏற மாட்டேனே. என்ன ஆஃப் சார்ஜ் கொடுத்தா போதும். பணம் இல்லையா? பணம் இல்லையா? உனக்கு ஒரு சட்டை, பேண்ட், ஒரு பெட்டி. எந்த பக்கம் போற? எந்த பக்கம்? அந்த பக்கம் ஓடிடு. இந்த பக்கம் போன காரை விட்டு போ. வந்துட்டாங்க. ஒரு லட்சம் ரூபாய் பரிசு. ஒரு லட்சமா? இந்த படத்தில் காணப்படும் பிரபல ரவுடி ராக்கியை கண்டுபிடித்து தரவங்களுக்கு 1 லட்சம் ரூபா. ஐயோ இந்த பரிசு என்ன கிடைக்கலாதா? மகரே மகரேவா, எங்க அப்பா போய் 5-6 வருஷம் ஆச்சு, இப்ப எப்படி வந்தாரு? அப்பா அப்பா நீங்க எங்க இருக்கீங்க? இங்க. சாமி எங்க இருந்து வரீங்க? இமயமலையில இருந்து இப்பதான் வர்றேன். இமயமலையில இருந்தா? இமயமலையில எல்லாரும் ஏறுவாங்க, நீங்க இறங்கி வந்திருக்கீங்க. சாமி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. சாமி சாமி, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, என் ஆட்ட தொழில் ரொம்ப ஆட்டங்கண்டு போச்சு. நீங்க மனசு வச்சா எனக்கு 1 லட்சம் ரூபாய் அடக்கி. என்ன செய்யணும்? இந்த பேப்பர்ல இருக்கிற எனக்கு 1 லட்சம் ரூபாய் அடக்கி. மகனே அப்பனே, ஒரு வேலை செய். என்ன வேலை சாமி? என்னை ஏத்திக்கிட்டு போ, சொல்றேன். 1 லட்சம் ரூபாய் எனக்கு தானே. வாங்க சாமி. சாமி நில்லுங்க, உங்க திருப்பாலும் தரையில படக்கூடாது. சல்பேத்ரா சல்பேத்ரா சல்பேத்ரா. சாமி கோயிலுக்கு தானே போனோம்? தீர்த்தசாலைக்கு. அது கோயில் தானே நினைக்கேன். இது வேற தீர்த்தம். வேற தீர்த்தமா? இப்போ நான் சொல்றேன். சாமி தெரியாது என்ன. மகனே மகனே, இந்த இடம் தான். நிறுத்து. கோயில் இல்லையே. சாமி என்ன தீர்த்தம்? சாமி ஒரு ஃபுல் பாட்டில் விஸ்கி வாங்கிட்டு வா. சாமி அது தீர்த்தம் இல்ல, மருந்து சாமி. தெரியும், தினமும் ஒரு பாட்டில் குடிக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. டாக்டர் அவன் என் கையில மட்டும் அவன் கிடைச்சான்னா டிராக்டரை வச்சு ஒரே நசுக்க நசுக்கி போடுவேன். சாமி ரூபா கொடுங்க. சாமி 500 ரூபாய் நோட்டா இருக்கு, நீ வாங்கிட்டு வா, அப்புறம் கொடுக்குற. அதுக்கு என்ன சாமி, உங்களால 1 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது, நான் நிறைய ரூபா வச்சிருக்கேன், நீங்க அப்புறம் கொடுத்தா போதும் சாமி. இப்ப நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சாமி இந்தாங்க சாமி, 2 பொட்டில வாங்கிட்டு வா. சாமி சக்கரை பொங்கலாம் வெண்பொங்கலாம் சாமி. காலையில போகுது, அது பேர் என்ன? விடிஞ்சு போகிறது. கோழி சாமி, அந்த பிரியாணி 2 பொட்டில வாங்கிட்டு வா. விபச்சாரம் விபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரம். சாமி நீங்க அதுக்கெல்லாம் சாப்பிட கூட சாமி. அப்படித்தான் சாப்பிடணும்னு எனக்கு என் சம்சாரம் சொல்லியிருக்கா. சம்சாரம் அது ஆள கொள்ற மின்சாரம். சாமி பிரியாணி காசு கொடுங்க சாமி. 500 ரூபாய் நோட்டா இருக்கு, நீ வாங்கிட்டு வா, அப்புறம் கொடுக்குறேன். அதுக்கு என்ன சாமி, உங்களால எனக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது, என்ன நிறைய பணம் இருக்கு, நான் வாங்கி தந்துடுறேன், அப்புறம் கொடுத்தா போதும். அதனுடைய மயில் வாகனத்தில் இருக்கு.
வாங்க சாமி, மெதுவா வாங்க சாமி, மெதுவா பைய சாமி. தீர்த்தம் பிரசாதம் ஒரு 200, என் மீட்டர் காசு ஒரு 100, ஆக மொத்தம் 300 கொடுத்துட்டு இந்த ராஜி கம்நாட்டி அவனை பத்தி ரகசியம் சொல்ற முடியல சொல்லுங்க சாமி. ஐயோ ஏவா, நீ வாங்கின சரக்கு குடுக்கற அடியும் பார்த்தா நீ ராஜி கம்நாட்டி தர வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆமாடா. ஐயோ பாபு, ஐயோ வாட் இஸ் திஸ்? லட்சம் ரூபாய் பரிசு விஷயத்த அப்படிக்கா சொல்லவா இல்ல பிரைவேட்டா சொல்லவா? பரவாயில்ல, இங்கே சொல்லு. நான் சொன்னதுக்கு அப்புறம் என்ன உள்ள தள்ளிட்டு நீங்க அதை தள்ளிக்கிற மாட்டீங்களே? உனக்கே கிடைக்கும், உண்மையை சொல்லு. சார், இந்த பேப்பர்ல இருக்க ராஜ்ய பார்த்தா சார். எங்க இருக்கா? ஆட்டோல ஏறி ராமநாத கல்ல பாம்போட இறங்கியிருக்கா சார். ஐயோ ராமா, என்ன ஆச்சு? ஆயில் தீந்து போச்சு. அதுக்குள்ளேயே ஆயில் தீந்து போச்சு. ஒரு சொட்டு இருந்துச்சுன்னா ஒரு செருப்பால் அடி. வேணா வேணா, ஏன் செருப்பால் நானே அடிச்சுக்கிறேன். என்னைக்கு நீங்க ஆட்டோ ஓட்ட வந்தீங்களோ அன்னைக்கு பெட்ரோல் கிடைக்கல, டீசல் கிடைக்கல, எல்லாமே கிடைக்கல. ஆக பொம்பளையால உன் தொழில் அஃபெக்ட் ஆயிடுச்சுங்கிற அதுல சந்தேகம். அத நான் ஈடு கட்டுறேன். எப்படி? உனக்கு ஒரு பார்ட் டைம் வேலை கொடுக்குறேன், செய்றிய பாப்பா? மாவுட்டும் போது அப்பளம் ஊட்டும் போது இந்த டிரஸ் அழுக்கா போயிடும் இல்லையா? அதுக்காக தான் அரண்டாயிரம் போட்டுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா அப்பள பழைய பிடிச்சுக்கிட்டு அருள் இப்படி அருள் இப்படி உருட்டினா அப்பளம் அமைஞ்சிருமா இல்லையா? ரவுண்டா அழகா வரியா வரியா பாலு, இப்ப நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? தொட்டால் பூ மலரும் படாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தேன், கண்கள் படாமல் கைகள் கொடாமல் காதல் வருவதில்லை. வாங்க வாங்க, வாழைத்தாரங்க வைங்க, தாம்பூல கட்டைங்க வைங்க, புரோகிதர் நீங்க உட்காருங்க. பேஷ், உட்காட்ட. என்னப்பா இதெல்லாம்? அந்த புள்ள விட்டு போன கடமைய இந்த புள்ள நிறைவேற்றமா? இன்னும் புரியலையாட்டி. இந்த பொண்ணு மேரேஜ் ஆனதா எங்கெல்லாம் கிளியர் ஆகும்னு பெரிய சம்பந்த பேசிட்டு வந்திருக்காரு உங்க புள்ள. என்ன அப்படி நிக்கிற? வா வா, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க. மாப்பிள்ள டிஜி சார் பையம்மா. உங்களுக்கு இஷ்டம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம நான் பொண்ணு பார்க்க ஏற்பாடு செஞ்சுட்டேன். உங்க வீட்டு சொந்த புள்ள ஆகாமலே சுதந்திரத்தோட இந்த முடிவு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு ஆட்சேபம் இல்லையே? என் சொந்த புள்ள உயிரோட இருந்தா கூட இப்படி ஒரு சம்பந்தம் கொண்டு வருவானோ என்னமோ. ஆட்சேபிக்கிறதுக்கு என்ன இருக்கு இப்போ? வணக்கம் சார், உள்ள வாங்க வாங்க. இவங்க அம்மா, உட்காருங்க சார். தேங்க்யூ. உட்காருங்க. என்னம்மா உங்க ராமராஜ் எல்லா விஷயமும் சொன்னால? உங்க சம்பந்தம் கிடைச்சது எங்க அதிர்ஷ்டம். எங்க டிபார்ட்மெண்ட் மூலமா இந்த வீட்டுல ஒரு துயர நிகழ்ச்சி நடந்துடுச்சுமா, அதனால அண்ணனா ராமராஜும் மாப்பிள்ளையா என் பையனும் இந்த வீட்டுக்கு உறவுக்காரங்கள ஆயிட்டாங்க. கல்யாணத்துல கூட கொண்டு வந்துட்டேன். நீங்க உட்காருமா. என்ன புரோகிதர் இன்னும் கொடைறீங்க? எவ்வளவு சீக்கிரம் முகூர்த்தம் வைக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. தேடுங்க. மார்ச் 25 பிரமாதமான முகூர்த்தம் வைக்கிறது இல்லாட்டி போனா வரேன் ராமராஜுக்கு. ராமராஜ் என்னங்க? நீங்க முகூர்த்தம் குறிக்கிறது யாருக்கு? பையன் பேரு ராமராஜ், பொண்ணு பேரு ஆட்டோடா. நீங்க சொன்னாலே யார் சொன்னது? இவ தான் சொன்னா. அதான் ரெண்டு சீட்டையும் கொடுத்தேன், அதுல நாங்க சீனியர் இல்லையா, அதனால முதல்ல நமக்கு. புரோஹிதர, முதல்ல அந்த ரெண்டாவது சீட்ல இருக்கிறவங்களுக்கு முகூர்த்தம் வைங்க. அம்பி, மணமகள் சார்பா நீ இந்த தாம்பூலத்தை டிஐஜிக்கு கொடுத்துரு. குடும்பா ராஜு. பெற்றோம் வந்துட்டான், ரோடு கிளியர் ஆயிடுச்சு.
இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன வேலை செய்யற நீ? இது தப்பு ஒண்ணும் இல்ல, நம்ம சம்பிரதாயம். சின்ன பசங்க இல்லையா, கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலான்னு தான். உனக்கு என்ன தெரியும்? இந்த மாதிரி சாந்தி முகூர்த்தம் எல்லாம் நிறைய பாத்துட்டேன். வெக்கமா இல்ல? வெக்கப்பட்டா சிருஷ்டி நின்னு போயிடுயா, பெரிய மனுஷன். என்ன பாரு, ஹார்ன் அடிக்கிறதாட்டு எப்படி அடிச்சுக்குதுன்னு, லேப்டாப் லேப்டாப். இந்த தாலிய பாரு எவ்வளவு பரிதாபமா பாக்குதுன்னு. எப்ப என் கழுத்துல தாலி கட்ட போறேன்னு தெரியாத ரெடியா வச்சிருக்கேன். உனக்கு மூடு எப்ப வருதோ, என் கழுத்துல மூணு முடிச்சு எப்ப போடுவியோ, உன் விஷயத்த அப்புறம் பாக்குறேன். கையில லட்டு இருக்குன்னு காட்டுறதோ, இடத்துல ரிவால்வர் இருக்கிறத நீட்டுறதோ நீ விட்டுடு. அந்த ரெண்டு கையாலையும் எதை பிடிக்கணுமோ அதை பிடிச்சிக்கியா பெரிய மனுஷன். இன்னும் புரியல, அந்த ரெண்டு கையாலையும் தாலி கட்டியா ஆம்பள? அப்பா அந்த கையில அப்படி என்னதான் இருக்கும். அப்பா நரம்பு ஜிவ்வன் ஆயிடுச்சு, என்னது பாடி இப்படி ஷேக்கிங் ஆயிடுச்சு, ஐயோ என்னது, என்ன எங்க எங்க என்ன இதெல்லாம். நீயும் என் தம்பியும் சேரணும்னு கடவுள் வேண்டிக்கிட்டேன். ஜோடியும் குளத்துல குளிக்கிறதாவும் வேண்டிக்கிட்டேன். இது பொது இடம், புண்ணிய தீர்த்தம். பாவடை ஜாக்கெட் எனக்கு இருக்கு ஐயா. சேலைய உத்துதான் உனக்கு பாவடை ஜாக்கெட் இருக்கு, எனக்கு என்ன இருக்கு? ஐயோ கடவுளே, நீ ஏதாவது சொல்லி அறுப்பியோ.